Hi friends, welcome back to my channel Anna Raja's Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல டிஃபரண்டான பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போறீங்க. சிக் பீஸ் பிரியாணி, அதாவது கொண்டக்கடலை பிரியாணி. இதுக்கு ஒரு கப் அளவு கொண்டக்கடலை எடுத்துக்கேன். அதை மினிமம் 8 hours நல்லா ஊற வச்சிருக்கணும். ஊற வச்ச கொண்டக்கடலையை ஒரு குக்கர்ல போட்டு அது மூழ்கற அளவு தண்ணி ஊத்தி தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்ல ஒரு 4-5 விசில் விட்டுடுங்க. இதுக்கு நான் 2 கப் அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கங்க. அத ஒரு 1/2 hour நல்லா ஊற வச்சுக்கோங்க. 2 கப் ரைஸ் பாத்தீங்கன்னா 4 பேர் தாராளமா சாப்பிடலாம். இப்ப கொண்டக்கடலை வந்து நல்லா வெந்தாச்சு. இப்போ அதை ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதே குக்கர்ல கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி ஸ்பைசஸ் ஆட் பண்ண போறோம். பிரிஞ்சி இலை 1, 4 பட்டை லவங்கம், அப்புறம் ஒரு ஏலக்காய், ஒரு அன்னாசி பூ, இதெல்லாமே ஒன்னொன்னு போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. தென் 2 ஆனியன் வந்து நல்லா நீட்டாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. தென் ஒரு சில்லி ஆட் பண்ணிக்கோங்க, பச்சை மிளகாய் 1. இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. சைட் பை சைட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா, 4 பூண்டு, 1/2 inch இஞ்சி, இதெல்லாம் அரைச்சி வச்சுக்கோங்க. தென் 2 தக்காளியை கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சமா மஞ்சத்தூளும் உப்பும் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணுறதுனால தக்காளியும் வெங்காயமும் குயிக்காக நல்லா ஃப்ரை ஆகிடும். இப்போ அந்த புதினா கொத்தமல்லி கலவையை இதில் ஆட் பண்ணுறோம். தென் இப்போ அதுக்கு தேவையான மசாலாஸ் ஆட் பண்ணுவோம். 1 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர், 2 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, இதை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. தென் 1 டேபிள் ஸ்பூன் திக்கான கர்ட் இதில் ஆட் பண்ணணும். இப்போ வேக வச்ச கொண்டக்கடலையை இதில் ஆட் பண்ணிக்கணும். இதுக்கு தேவையான அளவு தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் ரைஸுக்கு 1/2 கப் தண்ணி, ஸோ 3 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். தென் ஊற வச்ச அரிசி இதில் ஆட் பண்ணி 2-3 விசில் விட்டு எடுத்தா நம்மளோட சிக் பீஸ் பிரியாணி ரெடி ஆகிடும். இந்த விசில் கவுண்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 1 விசில் வந்தோன்னே நல்லா ஸ்லோ பண்ணிடுவேன். செகண்ட் விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடுவேன். நல்லா உதிரி உதிரியாக வரும். பட் குக்கர் விசில் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப டிஃபர் ஆகும், ஒவ்வொரு குக்கருக்கு மாறுபடும். அது மட்டும் கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு 2-3 விசில் வந்தோடனே திறக்க போகிறோம். அவ்வளோதான். ஸோ ஃபைனலி கம கம சிக் பீஸ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா அந்த கொத்தமல்லி அண்ட் புதினா அதில் சேர்க்கறதுனால அரைச்சி சேர்த்துருக்கோம் இல்லையா, உண்மையிலேயே அவ்வளோ ஒரு கம கம ஒரு ஸ்மெல் வரும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பிரியாணி சாப்பிட்ருப்போம். இந்த கொண்டக்கடலை பிரியாணி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அண்ட் டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும். லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் இப்போ நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா அண்ட் ப்ளீஸ் உங்களோட ஃபீட்பேக்கை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். பார்க்குறச்சே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோவோட அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா எனி ரைத்தா இதுக்கு நல்ல காம்பினேஷன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய் அண்ட் டேக் கேர். திஸ் இஸ் பிரியா ஃப்ரம் அன்னராஜா கிச்சன்.